So 12th business maths exercise 1.4 question number 13. If rho of A equal to rho of AB, then the system is rho of A and rho of AB சமமாக இருந்தால் அந்த தொகுப்பானது இது வந்து பை ஃபார்முலா இந்த மூணுமே வந்து பை ஃபார்முலா சிஸ்டம் எப்படி இருக்கும் கன்சிஸ்டன்ட் நான் மூணு ஆப்ஷனும் எழுதலை சி மட்டும் எழுதியிருக்கேன் ஏன்னா அதுதான் கரெக்டானது ஒருங்கமைப்பு உடையது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விச் எவர் ஈஸ் கரெக்ட் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு மீதி மூணையும் நம்ம வந்து பார்க்கவே கூடாது எது கரெக்டோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் தென் இஃப் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் ஃபார்முலா பார்த்துருக்குறோம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என் அப்படின்னு வந்துன்னா இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் ஒருங்கமைவு உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு இது எல்லாமே ஃபார்முலா தான் அப்புறம் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன இன்கன்சிஸ்டன்ட் ஒருங்கமைவு அற்றது தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் எல்லா என்ட்ரீஸுமே எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தேன் ஜீரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஏன் அப்படின்னா இங்கே ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்துச்சு ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே இட் லைஸ் ப்ராபபிலிட்டி இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னாவே ஜீரோவிலிருந்து ஒன்று வரை அமையும் அப்படிங்கிறது ஸோ இங்கே க்வெஸ்சன் என்ன இருக்குது கிரேட்டர் தேன் இதைவிட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டராக இருக்கும் அல்லது ஈக்குவல்ட்டாக இருக்கும் இங்கே பாரு இது இதுபடி பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து இப்படி திருப்பி பார்க்குறேன்னு வையேன் இந்த மாதிரி பார்க்குறப்போ இப்படி நீ பார்த்துக்கலாம் ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் So now question number 17. If the number of variables in a non-homogeneous system AX equal to B is N, then the system process a unique solution only when. That இதெல்லாம் வந்து பை ஃபார்முலா இதில் வரக்கூடியது ப்ரீவியஸாக மூணு ஃபார்முலா பார்த்தோம் இதுலேயும் அப்படி தான் எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என் மூணுமே ஈக்குவலாக அமையும் அப்படின்னா இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் ஸோ ஒரே ஒரு தீர்வு உண்டு அடுத்தது வந்து த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் இந்த சிஸ்டம் வந்து ஈக்குவேஷனுக்கு வந்து தீர்வு இல்லை ஆப்ஷன் பி வந்து கரெக்டானது அப்படிங்கிறது இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் டூவை காமனாக எடுத்தீங்கன்னா டூ காமனாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2x ப்ளஸ் 3y அதே மாதிரி இதுலேயும் 3 டேபிள் காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் 2x தென் ப்ளஸ் 3y காமனாக எடுக்கிறப்ப இந்த 3-ஆல் டிவைட் பண்ணிக்கணும் இங்கேயும் 2x ப்ளஸ் 3y அங்கேயும் 2x ப்ளஸ் 3y 2x 2x கேன்சல் ஆகிடுச்சு 3y 3y கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நமக்கு சொல்யூஷன் இல்லை சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதுகிறோம் இது எல்லாமே ஒரு சில்லியாக தான் தோணும் நீங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க போனதில் ஒன்றுமே புரியல அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்லி மெத்தட் அந்த மாதிரியும் போட்டிருந்தாங்க பட் ஷார்ட்கட் அப்படிங்கிறது அவங்கவுங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அந்த இது ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் ஷார்ட்கட் மெத்தடு இதில் தப்பே கிடையாது ஏன்னா நான் கூட ஒரு இதில் சொன்னேன் படுத்த மாதிரி இருக்கிறது 0 1 2 1 2 3 நிற்கிற மாதிரி வர்றதுக்கு 1 2 3 ஸோ இந்த மாதிரி படுக்கை வசமாக இருக்கிறதுக்கு இந்த ஜீரோ வந்து ஆன்சராக வரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வர்றது நல்லா அலர்ட் ஆகிட்டப்பில் அதனால் கில்லாக நிற்கிறப்பில் அதனால் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆன்சராக வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சில்லியான ஒரு கம்பேரிசன் தான் பட் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்கவுங்களுக்கு தோணுன விதத்தில் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கும் நம்ம தனியாக வீடியோ பார்க்கணும் அதே சமயத்தில் எக்ஸாம் ஹாலில் நான் ரொம்ப என்ன சொல்கிறது நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு க்வெஸ்சனாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு டைம் வந்து அதிலே ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆயிரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சில சமயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணல இது தப்பே கிடையாது ஸோ தட்
இந்த மெத்தட் நமக்கு ஒரு மாதிரி சில்லியாக தோணினாலும் ஹூவர் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓனாக சில மெத்தட் தோணும், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தோணும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இங்கே என்ன சொன்ன வந்தா, அப்போ தீர்வு இல்லை, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, சொல்யூஷனே இல்லை, அப்போ நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் இந்த ஃபார் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் திஸ் மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, அதில் வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இது ரொம்ப காம்பேக்டாக கரெக்டாக இருக்குது, மூணு ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த மூணு ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்துச்சு, இதில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இது நீட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்து டிட்டர்மினன்ட், இது ஃபார்முலா ரொம்ப ஈஸி. டிட்டர்மினன்ட்டி நாட் ஈக்குவல் டு ஜீரோனா என்னது, அப்போ தான் அந்த இதை வந்து நம்ம நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ சப்போஸ் இது ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வருதுன்னு வைய, இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பை ஃபார்முலா. தென் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் திஸ் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் இஃப் கே, இது இதே மாதிரியே கம்பேர் பண்ணிக்க, இது மூணுமே நீட்டாக இருக்கிறனால யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அப்போது இந்த கே இல்லைன்னு வையேன், நமக்கு இது கூட அது கம்பேர் பண்ண முடியல. அப்போ கண்டிப்பாக கே வந்து நாட் ஈக்குவல், இப்போ கே ஜீரோன்னு ஆயிடுச்சுன்னா இது வந்து இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ கண்டிப்பாக கே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால இந்த இடத்துல என்ன, கே இஸ் நாட் ஈக்குவல் டு, இதனுடைய ஆப்ஷன் வந்து ஜீரோ, பி வந்து கரெக்டானது. ஸோ ஒரே ஒரு தீர்வு அமைய வேண்டுமானால் கேயானது ஜீரோவாக அமையாது அப்படின்னு சொல்லி போட்டோம்.